ஸ்வயம்வரத்தில் அத்வைதமும் காஞ்சி ஸ்ரீமட்டமும் நல தமயந்தியரின் பெருமை. தமயந்திக்கு ஸ்வயம்வரம் வைத்தான் அவளுடைய பிதாவான விதர்பராஜன் பீமன். இதற்கு முன்பே அவள் நிஷத நாட்டரசரான நளனை பற்றி கேள்விப்பட்டு அவன் மீது பிரியம் கொண்டிருந்தாள். நளனும் தமயந்தியை பற்றி கேள்விப்பட்டு அவள் மேல் பிரியம் கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. கேள்வி ஞானத்திலேயே பரஸ்பரம் ரூப சௌந்தரியத்தையும் குணசம்பத்துக்களையும் தெரிந்து கொண்டு பிரியம் கொண்டார்கள். ஓர் அன்னத்தின் மூலம் தூதும் விட்டு கொண்டார்கள். இவ்விஷயம் தெரியாமல் பீமன் தமயந்திக்கு ஸ்வயம்வரம் வைத்தான். சகல தேச ராஜாக்களும் அவளது ஒப்பில்லாத சௌந்தரியத்தை அறிந்து ஸ்வயம்வரத்துக்கு வந்தனர். பூலோகவாசிகள் மட்டுமல்ல, இந்திரன், அக்னி, யமன், வருணன் ஆகிய தேவர்களும் அவளை மணக்க விரும்பினர். ஆனால் அவர்களுக்கு இவள் நளனையே பதியாக வரித்து விட்டது தெரியும். மகா உத்தமியான அவள் இனி பரபுருஷர் எவரையும், அவன் தேவராஜாவாகவே இருந்தாலும் கூட கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள் என்று அவர்களுக்கு தெரியும். தங்களில் ஒருத்தரை அவள் வரிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வழிதான் இருந்ததால் இருந்தால் இருக்கலாம். அதாவது அவளிடம் தங்களில் ஒருவருக்கு மாலையிடுமாறு நளனே சிபாரிசு செய்தால் அவள் அதை கேட்கக்கூடும் என்று அவர்கள் எண்ணினார்கள். எனவே ஸ்வயம்வரத்துக்கு முன்பாகவே நளனிடம் அந்த தேவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டுக்கொண்டார்கள். செய்கிறேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தான் நளன். நீ தமயந்தியிடம் தூது போக வேண்டும். எங்களில் ஒருவனுக்கு அவள் மாலையிட வேண்டும் என்று எடுத்து சொல்ல வேண்டும் என்றனர் தேவர்கள். இதுபோல் எங்கேயாவது கேட்டதுண்டா? நளனும் தமயந்தியும் பரஸ்பரம் பிரியம் வைத்திருந்தார்கள். ஸ்வயம்வரத்தில் அவள் தன்னையே வரிக்கப் போகிறாள் என்ற ஆவலுடனேயே நளன் நிஷதராஜ்யத்திலிருந்து விதர்பத்துக்கு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் அவள் வேறொருவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவனே அவளை நிர்பந்தம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். தேவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? அவர்களுக்கு தமயந்தியின் பெருமை, நளனின் பெருமை இரண்டும் தெரிந்திருந்ததால் தான் இப்படி செய்தார்கள். ஒரு மனிதனிடம் வைத்த மனதை மாற்றி சாக்ஷாத் தேவேந்திரனை கூட ஸ்மரிக்காத பாதிவிரத்தியம் கொண்டவள் தமயந்தி என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் தேவர்களான தாங்களே ஸ்வயம்வரத்துக்கு போய் நின்றாலும் அவள் நரனான நளனுக்குத்தான் மாலையிடுவாள் என்றும், அப்படி ஆகாமல் செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்குமானால் அது அந்த நளனை விட்டே அவளிடம் தங்களுக்காக சிபாரிசு செய்ய பண்ணுவதுதான் என்றும் நினைத்தார்கள். அதுபோல் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறாத சத்திய பிரதிஜன் நளன் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் நளனிடம் தங்களுக்கு உபகாரம் செய்வதாக வாக்கு பெற்றுக்கொண்டு அப்புறம் அவனையே தமயந்தியிடம் தங்களுக்காக தூது போகுமாறு கூசாமல் சொன்னார்கள். நளன் மகா உத்தமன், சத்தியசந்தன். இப்போது சத்தியத்துக்காக அவன் தன் பிரேமையையே தியாகம் செய்ய முன்வந்து விட்டான். உதவி செய்வதாக சொல்லிவிட்டு அந்த வாக்கை மீறக்கூடாது என்பதால் தேவர்கள் விருப்பப்படி தமயந்தியிடம் தூது போக முன்வந்தான். புண்ணிய ஸ்லோகர்கள், பிராத ஸ்மரணியர்கள் என்றெல்லாம் சில பிராத ஸ்மரணியர்கள் என்றெல்லாம் சில மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். பிராத காலத்தில், அதாவது காலையில் துயில் எழுந்தவுடன் இந்த புண்ணிய புருஷர்களை நினைக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் விதித்திருக்கிறார்கள். அப்படி நினைப்பதால் அவர்களுடைய சத்தியம், தர்மம், தியாகம், சீலம் முதலிய குணங்கள் எல்லாம் நமக்கு வரும். அன்றன்றும் நம் காரியங்களை தொடங்குவதற்கு முன் அவர்களை நினைப்பதால் நாமும் வாழ்க்கை போராட்டத்துக்கு அவர்களைப் போலவே ஜயசாலிகளாக முகம் கொடுக்கலாம். இந்த பரிசுத்தர்களையும் தார்மிகர்களையும் ஸ்மரிப்பதால் நம்முடைய தோஷங்களும் அதர்ம சிந்தையும் குறையும். தற்காலிகமாவது மனசில் பயமில்லாத தீரமும் தெளிவும் சாந்தியும் பிறக்கும். இப்படி நாலு புண்ணிய ஸ்லோகர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் முதல்வன் நளன், அப்புறம் தர்மபுத்திரர், மூன்றாவது சீதாதேவி, நாலாவது கிருஷ்ண பரமாத்மா.
पुण्य श्लोको नलो राजो पुण्य श्लोको युधिष्ठिरः पुण्य श्लोका च वैदेही पुण्य श्लोको जनार्दनः पुण्य श्लोको नलो राजो पुण्य श्लोको युधिष्ठिरः पुण्य श्लोका च वैदेही पुण्य श्लोको जनार्दनः இந்த நாலு பேருக்கும் வாழ்க்கையில் உண்டான தொல்லைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனாலும் அவர்கள் இத்தனை தொல்லைக்கு நடுவிலும் தர்ம மார்க்கத்தில் இருந்து துளி கூட விலகாமல் இருந்து ஜெயசாலிகளாக ஆனார்கள். அவர்களை விடுகிற வேளையில் நினைப்பதால் நம் புத்தியும் கொஞ்சத்தில் கொஞ்சம் அந்த மார்க்கத்தில் பிரவர்த்திக்க ஆசைப்படும். நளன் தன்னுடைய மிகவும் பிரியமான விருப்பத்தை தியாகம் செய்து தேவர்களுக்காக தூது போக ஒப்புக்கொண்டான். தமயந்தி இருக்கிற உப்பரிகைக்கு ஏக காவல் போட்டிருந்தது. இவன் எப்படி அங்கே போக முடியும்? இந்திரன் உடனே மாயம் செய்தான். இந்திரஜாலம் என்றே சொல்கிறோம் அல்லவா, அந்த மாயா பலத்தால் தற்காலிகமாக நளனை தமயந்தி தவிர மற்றவர்கள் கண்ணுகளுக்கு தெரியாமல் அரூபமாகிவிட்டான். நளனும் அருவமாக தமயந்தியை அடைந்தான். அவள் கண்ணுக்கு மட்டும் தென்பட்டான். இவனை பார்த்ததும் அவள் ஒரே குதூகலத்தில் ஆழ்ந்து விட்டாள். ஆனால் இவனோ தன்னுடைய சத்திய பிரமாணத்துக்கு துளி கூட தவறிழைக்காமல் அவளிடம் தேவர்களின் பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, என்னை விட அவர்கள் எவ்வளவோ உத்கிருஷ்டமானவர்கள், ஆகையால் இந்திரன் அக்னி யமன் வருணன் இவர்களில் ஒருத்தரை நீ வரிப்பதுதான் ஸ்லாக்யம் என்று அவர்கள் சார்பில் வாதாடினான். தமயந்தி விட்டு கொடுக்கவில்லை. நளனே சொன்னாலும் கூட பதிவிரதா தர்மத்தை ஒரு நாளும் விட முடியாது என்று அவள் சொல்லிவிட்டாள். அவனை அவள் பதியாக வரித்த பின் இன்னொருத்தரை மனதால் நினைத்தாலும் பதிதையாகிற மகா பாபம் வந்து சேரும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள். அவளிடம் தன் முறையீடு நிச்சயம் எடுபடாது என்று நளன் புரிந்து கொண்டு தேவர்களிடம் திரும்பி வந்தான். அவர்களுக்கும் நடந்ததெல்லாம் தெரியும். ஆனபடியால் தங்களுக்கு காரிய சித்தி ஆகாவிட்டாலும் நளன் சொன்ன வாக்கு தவறாமல் அந்தரங்க சுத்தமாக தன்னால் முடிந்த அளவு முயன்று பார்த்ததில் அவனிடம் திருப்தி கொண்டு அவனுக்கு சில வரங்களை தந்தார்கள்.